ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே சீரகம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு இது எல்லாமே நான் கொஞ்சம் எடுத்து அது உள்ளே போட்டுக்கிறேன். நல்லா தாளித்த உடனே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா, மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே நண்டு போட்டுக்கலாம். நான் வந்து கடல் நண்டு எடுத்திருக்கேன். போட்டிருந்த மசாலாவையும் நண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆன உடனே தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. உப்பு போட்டுக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் நாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாலே போதும். இந்த மாதிரி நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு நண்டெல்லாம். அதோ அந்த தண்ணியோட அளவை பாருங்கள், நல்லா கம்மியாக இருக்குது. கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து டிஷ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.